வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் மில்க் குக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை யூஸ் இருந்தவங்களும் இப்போ நம்ம பாத்திரத்தில் தான் பால் காய்ச்சிரும் அதே மாதிரி மேலே போட்டு வச்சிருப்போம் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா நியூ அப்லோட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபிஸோட ஃபோட்டோஸோ இல்லை பார்க்குற வீடியோஸோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்கோ இல்லைனா வந்து மெயில் ஐடிக்கோ வந்து உங்களோட ரிப்ளையோ ஃபீட்பேக்கையோ கண்டிப்பாக அனுப்புங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மில்க் குக்கர் ஒன் லிட்டர் பிராண்டு வந்து லோக்கல் பிராண்டு தான் இதில் வந்து இப்போ ரெண்டு ஷேப் வருது இந்த டால்மேன் அதே மாதிரி பாட் ஷேப்பும் வருது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால நான் இதே மில்க் குக்கரே வாங்கிட்டேன் மங்களம் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் இது இந்த மில்க் குக்கர் வந்து ஹெவி பாட்டம் ஸோ சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்காது இதில் கொடுத்துருக்க அந்த விசிலை கழட்டிட்டு நம்ம இது உள்ளே வந்து தண்ணியே சேர்த்துப்போம் ஸோ டபுள் பாயில் மெத்தடில் தான் பால் காய்ச்சுவோம் அது கூடவே இந்த ஃபனலும் இருக்கும் இதில் நீங்கள் தண்ணியை இந்த விசிலை கழட்டிட்டு ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டாகவும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்காவது தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அது ஹீட் ஆகி பால் கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த விசில திறந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது அது அந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து நமக்கு மேல் பக்கம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியேவும் நீங்கள் கொட்டி ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கீழே சிந்தும் பிகின்னர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்லோட் நீங்கள் வச்சுட்டு மறந்தாலும் வந்து பால் பொங்கியே வழியாது பாத்திரத்தில் காய்ச்சும் போது ஹீட் டேரக்டாக வர்றதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் காய்ஞ்சிரும் இது டபுள் பாயில் மெத்தட் இருந்தால டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் நான் இப்போ தண்ணியை சேர்த்துட்டேன் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசில் வழியா வந்து வெளியே வரும் அதே மாதிரி லீக்கும் ஆகும் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால அப்போது அந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு இப்போ நான் இதில் ஒரு லிட்டர் பால் சேர்க்குறேன் இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பால் காஞ்சதுக்கு அப்புறமும் அது உள்ளே இருக்க தண்ணி வந்து நிறைய நேரம் சூடாக இருக்கும் அதனால பால் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பால் அப்படியே நல்லா இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் மீடியமில் வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆக ஆரம்பித்ததும் பாருங்கள் சைட்லேருந்து வந்து ட்ராப் பை ட்ராப்பாக தண்ணி வருது இதான் நான் சொன்னேன் நீங்கள் அளவு அதிகமாக சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் விசில் வழியாகவும் வரும் பால் இப்ப பாருங்க ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் லேசா சூடாயிருக்கு ஓரத்துல எல்லாம் மட்டும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும் உள்ள பால் கொதிச்சுட்டே இருக்கும் இது கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வந்து பால் வழியாம தடுக்கலாம் பொங்கி இப்படி வழியாது கொதிச்சு கொதிச்சு வந்து பால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கத்துனதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது நீங்கள் பாட்டம் மட்டும் ஹெவியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குனீங்கன்னா அடிப்பிடிக்காது எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் அந்த விசில் சத்தத்தில் நம்ம மறக்கவும் முடியாது ஸோ கண்டினியூஸாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் பால் வச்சுட்டு எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் அந்த விசில் சவுண்ட் வந்து பால் இருக்குன்றத ரிமைண்ட் பண்ணிவிடும் அதனால ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அப்புறம் நம்ம கொதிச்ச பாலை ஆஃப் பண்ணிடலாம் இந்த விசில் சவுண்டு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் கிட்ஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம பாலை வச்சுட்டு மறந்து போயிடுவோம் இந்த மாதிரி மில்க் குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்லோட் பார்த்தவங்க கண்டிப்பா மேலே போட்டு வச்சிருக்க மில்க் குக்கரையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ